ஹலோ வியூவர்ஸ், லாஸ்ட் வீக் வந்து கொஞ்சம் நிறைய பிஸி ஆகிட்டேன். அதனால் வந்து எந்த வீடியோவும் சரியாக போட முடியல. ஓகே, இது வந்து சும்மா நைட் டைம் வந்து எல்லா பாத்திரமும் நான் இங்கே வாஷ் பண்ணி இது மேலே நான் வந்து என்னோடய ஐலண்ட் டேபிள் மேலே எடுத்து வச்சுருக்கேன். ஆக்சுவலாக இன்றைக்கி பார்த்தா எனக்கு பெருசாக எந்த மூடுமே இல்லை இந்த டிஷ்ஷஸ்லாம் வாஷ் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக காலையில் வாஷ் பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பட் காலையில் வாஷ் பண்ணோன்னா ரொம்ப கிச்சன் வந்து மெஸ்ஸியாக இருக்கும். அதனால் சரி, நம்மளே வந்து கொஞ்சம் நம்மளை மோட்டிவேட் பண்ணிவிட்டு எப்படியாச்சும் டிஷ்ஷஸ்லாம் வாஷ் பண்ணிடலான்ட்டு வாஷ் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இப்போ கிச்சன் பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்குது. ஸோ இப்போ வந்து டைம் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 10:30 ஆயாச்சு. ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து நான் எந்த எக்ஸசைஸுமே பண்ணலை. நான் டெய்லியும் எக்ஸசைஸ் பண்ணுற ஹேபிட்டும் எனக்கு கிடையாது. பட் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து டிஸ்கண்டினியூ பண்ண வேணாம், நம்மளால் முடிஞ்சதை ஏதாச்சும் செய்வோன்னு சொல்லிட்டு இப்போ நான் யூடியூப் வீடியோ வந்து நான் ஆன் பண்ணியிருக்கேன். இதில் வந்து இது பேர் வந்து ஹேஸ் ஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை பார்த்து தான் நான் வந்து இப்போ செய்ய போகிறேன். டம்பிள்ஸ் வச்சு சும்மா வந்து கைக்கு உள்ள எக்ஸசைஸ் மட்டும்தான் இப்போ செய்ய போகிறேன். ஸோ இதுதான் அந்த வீடியோ. ஸோ உங்களுக்கு யாருக்கும் இதை மாதிரி பிடிச்சிருந்ததுன்னா நான் இந்த லிங்க் வந்து நான் என்னோட வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ அதில் போய் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த கைக்கு உள்ள எக்ஸசைஸ் வந்து ஒரு 30 மினிட்ஸ் நான் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஃபைனலாக வைண்ட் அப் பண்ணுறதுக்கு முன்னாடி மெடிடேஷன் பண்ணலான்னு சொல்லிட்டு, ஸோ தீபக் சோப்ரா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஒரு சேனலில் தான் நான் வந்து பார்த்தேன். இப்போ கைடட் மெடிடேஷன் பண்ணிகிட்ருக்கேன். அதையும் நான் வந்து என்னோடய வீடியோ கீழே வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு கைடட் மெடிடேஷன் பிடிக்கும் அப்படின்னு சொன்னிங்கன்னா இவரோட சேனல் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்து மெடிடேஷன் தான் நான் பண்ணிகிட்ருக்குறேன். ஸோ இது வந்து இந்த முத்ராவில் வந்து நம்ம மெடிடேட் பண்ணுறது ரொம்ப நல்லது. பார்த்திங்கன்னா ஹோல் டேவும் வந்து நம்ம மைண்டு ரொம்ப பிஸியாக இருந்திருக்கும். ஸோ நம்ம மைண்டை காம் பண்ணுறதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் கூட நீங்கள் மெடிடேட் பண்ணாலே அது உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா உங்களோட டென்ஷன் அவ்வளோத்தையும் குறைச்சிடும். ஸோ மைண்டு வந்து நல்ல தெளிவாக ஆகிடும். ஸோ ஐ திங்க் மெடிடேஷன் வந்து நம்ம டெய்லி லைஃப்பில் அதை இன்க்ளூட் பண்ணிகிட்டே இருந்தோன்னா நமக்கு வந்து ஃபிசிக்கல் ஃபிட்னஸோடு நமக்கு வந்து மைண்டும் வந்து நல்ல ஒரு காமிங் எஃபெக்ட் இருக்கும். நல்ல ஃபோக்கஸ்டாகவும் இருப்போம். அதே டைமில் வந்து நமக்கு வந்து அந்த டேவே வந்து கொஞ்சம் நல்ல ரிலாக்ஸ்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இது நெக்ஸ்ட் டே மார்னிங். எப்போதுமே நான் காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு சின்ன சொம்பு அளவுக்கு நல்ல வெதுவெதுப்பான தண்ணி குடிச்சிடுவேன். ஸோ அடுத்த நாள் காலையில் இதை மாதிரி பார்த்திங்கன்னா 7:30 கரெக்டாக இந்த 2 பறவையும் வந்துடும். கிச்சன் வாசல்லே நிற்கும். நான் சாப்பாடு போடுறது வரை நல்லா அப்படியே அங்கேயே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதுக்கு நல்லா தெரியும் வந்தோன்னா இங்கே சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சாப்பிட்டுட்டு போயிடும். ஸோ இதுங்களை பார்க்குறதும் ஒரு மனசுக்கு கொஞ்சம் சந்தோஷமான ஒரு விஷயம். அப்புறம் இன்றைக்கி கடைக்கு போயிருந்தேன். வீட்டுக்கு வேணுன்ற சாமான்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன். ஸோ மெயினாக பார்த்திங்கன்னா ஒன்றும் பெருசாக இல்லை இந்த ஜூஸ் போடுறதுக்காக சில காய்கறிகள் அந்த மாதிரி எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். பழங்கள் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ இவ்வளோதான். டைம்னால பசங்க வந்து எப்போதுமே ஏதாச்சும் டக்குன்னு பசிக்குது அப்படின்ட்டு வந்து நின்னால் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எப்போதுமே ஸ்டாண்ட் பைக் இருந்தால் ரொம்ப நல்லது. அதனால எப்போதுமே ஃப்ரூட்ஸ் ஸ்டாக் பண்ணி வைப்பேன். இங்கே சிங்கப்பூரில் வந்து இந்த ஃப்ரூட் ரொம்ப பாப்புலர். இது வந்து ரம்பூட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும், ஸ்வீட்டாக இருக்கும். ஸோ இந்த இதை எங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீக் வீடியோ வந்து இவ்வளோதான், ஷாப்பிங் வீடியோ தான். ஸோ இந்த கொஞ்சம் தக்காளி இதெல்லாம் கூட வாங்கிட்டு வந்தேன். இந்த ஊரில் வந்து இந்த பலாப்பழம்லாம் இந்த மாதிரி அழகாக பாக்ஸில் போட்டு இப்படி வெட்டியே தனியாக எடுத்து வச்சுருவாங்க. ஸோ நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி இருந்ததுன்னா. ஸோ அடுத்தால வந்து இது வந்து பாஸ்தாவில் போடுற இன்னொரு ஒரு சாஸ், இது பேர் வந்து பெஸ்தோ சாஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது ரொம்ப பிடிக்கும், அதனால் இதையும் வாங்கிட்டு வந்தேன். ஸோ எல்லாம் வீட்டில் இருக்கிறதுனால சடனாக எதுவும் கேட்டாங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் செஞ்சு கொடுக்கறதுக்காக. அப்புறம் இந்த ஃப்ளேவர்டு ஐஸ்கிரீமும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த ஐஸ்கிரீமும் வாங்கியிருந்தேன். ஸோ ஷாப்பிங்குன்னு பார்த்தா இவ்வளோ தான். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பாய்.